போற்றி போற்றி அங்கமலத்தையனோடும் ஆளும் காணானது அப்பனே உன் பாதம் போற்றி போற்றி செங்கமல திருப்பாதம் போற்றி போற்றி திருமூலட்டானே போற்றி போற்றி சடையானே தளலாடித்த அனைவருக்கும் வணக்கம். ரெண்டு பேர் டிஸ்னியா. நாங்கள் இல்லத்துக்குள்ளே இருந்தான் படித்து இந்த வீடு அறவுறையாக தான் இருந்தது. மழை காலத்தில் வெயில் காலத்துலலாம் இருக்கிறவங்களுக்கு சரியான கஷ்டம். அறவுறையாக இருந்தவங்களது வீட்டை, அதாவது நாங்கள் மழை காலத்திலும் வெயில் காலத்திலும் கஷ்டப்பட்டு தான் இருந்து அறவுறையாக இருந்தவங்களை வீட்டை முழுமையாக பூர்த்தி செய்து தந்த வன்னிகோப்பு நிறுவனத்தின் ஊடாக நிதி பங்களிப்பு வழங்கிய சுரேந்திரன் குடும்பத்தினருக்கு எங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு சக்தி இல்லம் சார்பாகவும் நிர்வாகம் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் வன்னிகோப்பு நிறுவனத்திற்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம். இன்று எங்களுடைய சக்தி மகளிர் இல்லத்திலே இருக்கின்ற இரட்டை சிறுமி இரண்டு சிறுமிகளுக்கு அவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு அவசரியாக தளமாகவும் கொண்டு இயங்குகின்ற வன்னிக்கோப்பு நிறுவனத்தினால் இந்த வீடு புனரமைப்பு செய்யப்பட்டு இன்று அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு முக்கியமான காரணம், இந்த சிறுமியர்களுக்கு தாயில்லை, தந்தை இருந்தும் தந்தை இருக்கிற மாதிரியாக இல்லாத போதிலும் அவர்கள் இந்த மழைக்காலத்திலே மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தவர்கள். இதனை அறிந்த எங்களுடைய வன்னிக்கோப்பின் தலைவர் அவர்கள் இங்கு வருகை தந்து நேரடிய கள விஷயம் செய்து பார்வையிட்டு அவர்களுக்கு இந்த வீட்டை புனர்நிர்மாணம் செய்து கொடுத்திருக்கின்றார். அவருக்கும் அவர் ஊடாக எங்களுக்கு இந்த வீட்டினை புனர்நிர்மாணம் செய்வதற்கு நிதியுதவி வழங்கின சுரேந்திரன் பெமிலி நியூசிலாண்டு அவர்களுக்கும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே மனநிறைந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு வணக்கம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் மண்முனை தென்மேற்கு பட்டிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட அரசடித்தீவு கிராமத்தில் வசித்து கொண்டிருக்கும் இரு சகோதரிகளுக்கான வீடு புனரமைப்பு திட்டத்தில் எங்களுடைய வன்னிக்கோப் அமைப்பின் அனுசரணையில் நிதியுதவியினை வழங்கிய சுரேந்திரன் ஃபேமிலி அவர்களுக்கு எங்களது சக்தி மகளிர் இல்ல சார்பாகவும் வன்னிக்கோப் அமைப்பு சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இவர்கள் எங்களுடைய சக்தி மகளிர் இல்லத்தில் கடந்த 11 வருடங்களாக இருந்து கல்வி கற்று தற்போது வீடு புனரமைக்கப்பட்டு தங்களுடைய வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் முகமாக வீட்டு திட்டமானது புனரமைக்கப்பட்டு இன்று திறப்பு விழா நிகழ்வில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் மீண்டும் சுரேந்திரன் ஃபேமிலிக்கு நன்றியை கூறிக்கொண்டு விடைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.